அரசு நேயர்களுக்கு எங்கள் இனிய காலை வணக்கம். அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியிலிருந்து டாக்டர் வைதீபா, டாக்டர் கே நிஷாந்தி பிரியா பயிற்சி மருத்துவர். ஆரோக்கியம் தேடி அலையும் நவீன மனிதா, மருந்தை உணவாக்காதே உணவை மருந்தாக்கு. ஸோ இன்னைக்கு அடுப்பில்லா உணவகத்தில் என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இனிப்பான பூசணி பொங்கல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பூசணி அப்படின்னாலுமே நமக்கு தெரியும், நிறைய பேர் பூசணின்னா நம்மளும் சுற்றி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுவும் இந்த பூசணின்னா நம்ம வந்து பொங்கல் நேரத்தில் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடணும், இதை சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த பூசணியை வச்சு நம்ம எப்படி ஒரு இனிப்பு பொங்கல் வந்து செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறது. இந்த பூசணியில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஆக்சுவலாக பூசணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் என்னென்னா, இதில் பீட்டா கரோட்டின் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இதில் விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கு, விட்டமின் ஈயும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெசிபியில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியும் நிறைஞ்சே இருக்குது. இதில் நாரசத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ உடல் பருமனை எப்படி குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங், அதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியை அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சீக்கிரமாக கேஸ்ட்ரிக் எம்டிங் இல்லாமல் அவங்களுக்கு அந்த உணவு சாப்பிட்டோன்ற திருப்தி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அடுத்த உணவை எடுத்துக்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கோ அவங்க டயட் பிளான் பண்ணிக்கிறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதோட ப்ராப்பர்ட்டியை நம்ம நிறைய அடுக்கிட்டே போகலாம். மேம், இந்த பூசணியை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? இந்த பூசணி பார்த்தீங்கடா, இது வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, அதனால இது வந்து பார்த்தோன்னா பிபியை குறைக்கிறதுக்கு பெஸ்ட்டு ரெசிபினே சொல்லலாம். இந்த பொட்டாசியமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோடியமோட அளவை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிபியை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நைட்ரேட்ஸாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா அது நைட்ரிக் ஆக்சைடாக மாறப்படுது. இந்த நைட்ரிக் ஆக்சைட் பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணி அவங்களுக்கு பிபியை வந்து ரெய்ஸ் ஆகாமல் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு தெரியும், பிபி கண்ட்ரோல் ஆச்சுனாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா இதய நோய் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதிகமான அளவு பொட்டாசியமும் இதில் மெக்னீஷியமும் இருக்கிறதுனால திசைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ணி, பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அவங்க பிபி எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை கண்ணா, ஈவன் நம்ம தலையில், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை அங்கே கூட அடைப்பு வராமல், நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்பு அங்கே வராமல், அந்த ஸ்ட்ரோக் வர்றதுனால தான் அவங்களுக்கு பக்கவாதம் வர்றது. ஸோ அந்த மாதிரி அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியமும் இந்த மெக்னீஷியமும் ஹெல்ப் பண்ணும். மேம், நீங்கள் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ இதை ஹீட் ஸ்ட்ரோக்குக்கெல்லாம் கொடுக்கலாமா? கண்டிப்பாடா, இந்த சம்மர் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம்தான், அதே நேரத்தில் ஒரு ஜாலியான விஷயமும் இருக்குது. சம்மர் அப்படின்னாலுமே நம்ம வெயிலை ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் செய்வோம், அதே நேரத்தில் வெயில்னால வரக்கூடிய பாதிப்புகளும் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது. ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் இருக்கிறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகி சடனாக நமக்கு சன் ஸ்ட்ரோக் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால் இந்த பூசணி வதியை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு நீர் சத்தும் இருக்குது, அதே நேரத்தில் நாறு சத்தும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்கள வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் அவங்கள ஹைட்ரேட்டடாகவே வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஜென்ரலாகவே இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில விஷயங்களை நம்ம பண்ணிக்கணும். அதாவது எப்போவுமே நம்ம தண்ணி குடித்து நம்ம உடம்புல நீர் சத்தம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ சம்மர் வந்துருச்சு அப்படின்றதுனால வேர்த்தா தான் நம்ம தண்ணி குடிக்கணும், தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு எப்போல்லாம் தோணுதோ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டம்ளர் தண்ணியாவது நம்ம ரெகுலராக எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம உடம்புல 80% நீரால் தான் செய்யப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி காம்போசிஷன்லேயே 70-80% வந்து அது நீர் சத்து தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதில் சில விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கின் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஃபேஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாகிறது தான். ஸோ இந்த சம்மரை வந்து நம்ம அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், சம்மரில் ஹீட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கும் தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள விஷயங்களை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நம்மளோட டயட்டில் இது ஒரு ரெசிபியாக நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை சன் ஸ்ட்ரோக்கோ வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யணுன்றது ஆவலாக காத்துட்ருப்பீங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம்.
வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூசணியில் இனிப்பு பொங்கல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, பூசணிக்காய், அதாவது இதை வந்து தோல் சீவி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கோம். அடுத்து ஜாகிரி, வெல்லம், இதுவும் வந்து தூளாக இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சாலிடாக, அதாவது கட்டியாக இருக்கிறத நசுக்கியோ இல்லாட்டி கிரைண்ட் பண்ணியோ யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து தேங்காய், தேங்காவை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. அடுத்து நட்ஸ், பாதாம், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், ரேசின்ஸ், உலர்ந்த திராட்சை, அதுக்கடுத்து ஏலக்காய், ஏலக்காவை வந்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். கூட உங்களுக்கு வந்து டேட்ஸ் இருந்தால் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி டேட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம துருகி வச்சுருக்க இந்த பூசணிக்காவை எடுத்துக்கிறோம். அது கூட இந்த வெல்லம், நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது கூட நம்ம துருகி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கடைசியாக நம்ம வச்சுருக்க டேட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கணும். ஸோ டெலிஷியஸான இனிப்பான பூசணி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பூசணி பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ரொம்ப சட்டின இருக்கிற விஷயங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக அடுப்பே இல்லாமல் டக்குன்னு நம்மளால் செய்ய முடியும். இதுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம் நம்ம இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே விட்டமின் ஏ வந்து நிறைஞ்சிருக்கும். நம்ம எடுக்கும் போது அது வந்து பீட்டா கரோட்டினாக இருக்கும், ஆனால் அது நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமா அது விட்டமின் ஏவாக மாறப்படுது. அந்த விட்டமின் ஏ நம்ம பாடியில் மெட்டபோலைஸ் ஆகும்போது அது வந்து தேவையான காம்பவுண்டாக மாறி அது அப்சார்ப்ஷனுக்கு எடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது அதிகமாக இருக்கிறதுனால தான் இது கேன்சருக்கு கூட இதை நம்ம தரலாம். மேம், கேன்சருக்கு கொடுக்கலாம்னு சொன்னீங்களே, எப்படி மேம் கேன்சருக்கு எப்படி இதை கொடுக்கலாம்? கண்டிப்பாடா, இந்த விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதில் நாரசத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அந்த டாக்ஸின்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுனால அதுலேயும் எஸ்பெஷலி கோலான் கேன்சர், அதாவது குடலில் வரக்கூடிய கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. ஈவன் ப்ராஸ்டேட் கேன்சரையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இது நிறைய கேன்சர்ஸுக்கு இது ரிசர்ச் பண்ணி இந்த பீட்டா கரோட்டின், அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் சியும் நிறைஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஆன்டிஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய கேன்சருக்கு இது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செல்லும் ரெஜுவினேட் ஆகிறதுக்கும், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வெளியேறி அவங்களுக்கு வந்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து கேன்சருக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னே நம்ம சொல்லலாம். மேம், பம்ப்கின் சீட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக, பம்ப்கினில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய விதைகளுக்கு கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த விதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து நிறைய உங்களுக்கு அந்த என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது பூசணி விதையில் இருக்கக்கூடியதுலேயும் நிறைய என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ தூக்கமின்மை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மோஷன் சரியாக போகாதவங்க, ஈவன் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் பூச்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் வந்து வார்ம் இன்வெஸ்டேஷனுக்கு இது ஒரு நல்ல ஆன்டி எலிமெண்டிக்காக ஆக்ட் பண்ணுது. அதாவது குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறதுக்கு மோஷன் மூலியமாகவே அது ரொம்ப ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சத்து வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேரும். யூஸ்வலாக குடலில் இந்த மாதிரி புழுக்கள் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு போய் சேராமல் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பூசணி விதையை எடுக்கிறதுனால அது இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளும் அந்த டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபையிங்காகவும் இருக்கும்.
ஸோ அதே நேரத்தில் அந்த பூசணி விதையிலையும் நிறையா வந்து ஃபைபர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது டிஷ்யூஸை சாஃப்டனிங் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஒரு ஆக்சிடேஷனை வந்து கொடுக்கறதுக்கும் அந்த பூசணி விதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். இந்த ஸ்வீட் பூசணி பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. இந்த பீட்டா கரோட்டின் ஜாஸ்தி இருக்கிறதுனால விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஐ சைட்டை இம்ப்ரூவ் பண்ணி மேக்லா டீஜெனரேஷன் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. எதிர்ப்பு சக்தி பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா இந்த சம்மர் டைம்லேயும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப சில்லுன்னு எடுத்துக்கணும், ஐஸ் சாப்பிட்ணும், கூல்ட்ரிங்க் சாப்பிட்ணும், ஆனால் அது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சளி பிடிக்கும். அது சாப்பிட்றதுனால சளின்றதை விட ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் இருந்து சட்டுன்னு நம்ம ஒரு நார்மல் கிளைமேட் போகும்போது இந்த சில் அதிகமான கூலிங் உள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி குடிக்கிறது இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதனால தான் சளி பிடிக்கிறதே காரணமாக இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பழங்களோ காய்கறிகளோ எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக சளி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதே இயற்கையாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை லைக் அந்த நேச்சுரலான பூசணியை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த சளிக்கு ஒரு நல்ல நிவாரணியாகவே இருக்கும். தாராளமாக இதை சளி பிடிச்சிச்சேன்னு நம்ம மருந்து எடுத்து அதை சப்ரஸ் பண்ண வேண்டாம். இந்த இயற்கை உணவுகளையும் அவங்க எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த கோல்டு எல்லாமே சரியாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இன்றைக்கி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், நிறைய சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும். இன்னும் நிறைய ரெசிபீஸோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.